गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां भेषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। सद्गुरु चरणारविंदाभ्याम नमः। अम्बालोड अपरिमितमान कटाक्षत्नालेयं आचार्यालोड आशीर्वादंगलनालेयं देवी महात्म्यंगर इंद उत्तममान ग्रंथत्ले ஏழு பேர் எழுதின பாஷ்யமான சப்த டீகாவில் நம்ம இப்போ நிஷும்பவதம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிஷும்பவதம் முடிகிற தருவாயில் இருக்கு. இப்போ நிஷும்பனை கொன்னாச்சு, அவன் கூட இருக்கிறவாள் உபத்திரையா அஷ்ட மாதிருக்கள் எல்லாரையும் கபலீகரம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ வைஷ்ணவி என்ன பண்ணாங்கிற பார்க்குற ஸ்லோகத்தில் போன கிளாஸை முடித்தோம் நம்ம. கண்டம் கண்டம் சச்சக்கிரேண வைஷ்ணவியா தானவாக கிருதாக வஜ்ரேண ச இந்திரீ ஹஸ்தாக்ர விமுக்தேன ததாபரே. இடத்துல வினேஷுஹு அப்படிங்கிற இடத்துக்கு நஷ்டாக பலாயித்தாக ஓட்டி விடப்பட்டார்கள்னு பாஸ்கர் ராயர் அர்த்தம் பண்ணுறார். இப்போ சாந்தநவியினுடைய அர்த்தம் பார்ப்போம். விஷ்ணோரியம் வைஷ்ணவி சக்திஹி தேவதா வைஷ்ணவி வைஷ்ணவியா தானவாக கிருதாக அப்படிங்கிற இடத்துல வைஷ்ணவின்னு இருக்கே அது யாரு? விஷ்ணுவினுடைய சக்தி. அவள் என்ன பண்ணா, கையில் சக்கராயுதம் வச்சுட்டுருக்கா. விஷ்ணுக்கு என்னென்ன ஆயுதமோ அதெல்லாம் அவளுக்கு இருக்குது, எத்தனை கை இருக்குங்கிறதெல்லாம் விஸ்தாரமாக பேசினோம் நம்ம. இந்த வைஷ்ணவியினால் அவளுடைய சக்கராயுதத்தை கொண்டு சக்கரேன ஆயுதேன கேச்சித்து தானவாக சில அசுரர்கள் கண்டம் கண்டம் கிருதாக துண்டு துண்டாக ஆக்கப்பட்டாள்னு எடுத்துக்கணும். துண்டினுடைய பிரகாரம், துண்டினுடைய ப்ராசஸ் என்னவோ, அப்படி துண்டாக்கிற ப்ராசஸ் என்னவோ அது செய்யப்பட்டார்கள்னு எடுத்துக்கணும். இப்போது பின்னாடி இவர் எழுத போகிறார், தானவாக கிருத்தாக அசுரர்கள் செய்யப்பட்டார்கள் என்னவாக, துண்டு துண்டாக செய்யப்பட்டார்கள்ங்கிற போது துண்டாடப்பட்டார்கள்னு இருந்ததுனாக்கா கண்ட கண்டா கிருத்தாகான்னு இருந்திருக்கணும். இப்போ கண்டம் கண்டம் கிருத்தாகான் இருக்கே அப்படின்னுட்டு அதை பற்றி பின்னாடி அவர் பேசுகிறார். அது ரொம்ப கிராமட்டிக்கல். நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, துண்டு துண்டாக ஆக்கினான்னு சொல்கிற போது துண்டு துண்டுன்னு தனித்தனியாக தானே சொல்கிறோம். துண்டாடப்பட்டார்கள்னு சொன்னாக்க பன்மையில் சொல்கிறோம். துண்டு துண்டாக பண்ணினாங்கிற போது நம்மளும் அந்த துண்டு துண்டுன்னு ஒருமையில் தான் சொல்கிறோம் இல்லையா. அது நபும்சக லிங்கம் அக்ரிணையாக தான் இருக்குது. அதையே தான் இங்கேயும் நம்ம சம்ஸ்கிருதத்துலேயும் பார்க்கணும். கண்டவத் பிரகாரம் பிராபித்தாக கண்டிதாக சகலீகிருத்தாக தூள் தூளாக ஆக்கிவிட்டா அம்பாள் தன்னுடைய சக்கராயுதத்தை கொண்டு. கண்டம் கண்டம் கிருத்தாக இத்தியர்த்தா பிரகாரோ பேதாக சாதிருஷ்யம் ச. துண்டு துண்டானா எல்லாம் ஒரே மாதிரி இருந்திருக்குமானா? இல்லை, ஒன்று ஒரு ஒரு சைஸுக்கு இருந்திருக்கும். அதில் சாதிருஷ்யமும் இருக்குது. சாதிருஷ்யம்னா சிமிலாரிட்டி டிஸ்ஸிமிலாரிட்டிஸ் ரெண்டும் இருக்குது. ததித்ய அசாதிருஷ்யம் பரிகிருஹியதே. இந்த இடத்துல அசாதிருஷ்யம் நான் சிமிலாரிட்டி நத்வத்ர தானவா இதி பகுவச்சனம். இங்கே தானவர்கள் தானவாகான் இருக்கிற மாதிரி இதுக்கு பகுவச்சனம் இல்லை. ததா பிரயோக தர்சனாத் கண்டாக கிருத்தாக இதி பாவித்தவியம் பவித்தவியம். சட்டப்படி பிரகாரம் பார்த்தா கண்டாக கிருத்தான்னு இருந்திருக்கணும். புல்லிங்கேனச்ச கர்மதாரயத்வாத் இதி தேசோபி கண்ட கண்டாக கிருத்தாக இதி பவித்தவியம். கண்ட கண்டாக இருந்திருக்கணும். கண்டம் கண்டம் இருக்கிறதுனால குணி குணவான் இதெல்லாம் சொல்லி தப்பு ஒன்றும் இல்லைங்கிறார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் முக்கியம் இல்லை.
இப்போ ஆயுதங்களுக்குன்னு மந்திரங்கள் இருக்கு. மந்திரங்கள் இருக்கிற போது சக்கராயுதத்துக்கு சொல்ற போது கண்ட கண்ட சிந்தி சிந்தி இப்படிலாம் வருது பார்க்குறோமோ இல்லையோ, மாறைய மாறைய அப்படின்னு. அந்த மாதிரி சக்கராயுதத்துக்கு பிரயோக மந்திரம் கண்டம் கண்டம், அதாவது கண்ட கண்டன்னு இருக்கான். அதனால இருக்கிறதுக்காக கூட இதை குறிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சாந்தனவி சொல்றார். கண்டம் கண்டம் இது சக்கராயுத பிரயோக மந்திரோயம் சதுரக்ஷர இது. கண்ட கண்டங்கிறது கண்டைய கண்டையன்னு இருக்குமா இருக்கும், சக்கராயுதத்தினுடைய பிரயோக மந்திரம். ததா தத்வது இந்திரசேயம் சக்தி, அதை போலவே இந்திரனோட சக்தியான ஐந்திரிய அனவள் தன்னுடைய கையில் இருக்கிறதான ஹஸ்தா தஸ்ய அக்ரம் தேன விமுக்தம் பிரேரித்தம். கையினுடைய நுனின்னு போட்டிருக்கு, கையினுடைய நுனினா கையில் அம்பாள் வச்சுருக்கா வஜ்ராயுதத்தை, அதனால தேன வஜ்ரேன இந்த வஜ்ராயுதத்தினால் அபரே தானவாக வினேஷு விநாசம் அகுஹு வினஷ்டாக. மற்ற மீதி இருந்தவாளெல்லாம் ஐந்திரி என்ன பண்ணா தன் கையில் இருந்ததான வஜ்ராயுதத்தினால அடிச்சு விரட்டி ஓட்டி விட்டு சாகடிச்சா. கேச்சித் வினேஷுரசுராக கேச்சித் நஷ்டா மகாஹவாத் பக்ஷிதாச்சா பரே காலி சிவதூதி மிருகாதிபை. சில பேர் இந்த மாதிரி அழிக்கப்பட்டாள், சில பேர் ஓடியே போயிட்டா, சில பேர் காணாமையே போயிட்டா. மகா ஆகவாத், ஆகவம்னா யுத்தம், யுத்த பூமி இவ்வளோ பெருசாக யுத்தம் நடக்கிற போது சில பேர் பைத்தியம் முடிச்சே எங்கேயாவது ஓடி போயிருப்பாளாக இருக்கும், தான் எங்கே இருக்கோம்னு தெரியாது. சில பேர் அங்கேயே அழிக்கப்பட்டா, மீதி இருக்கிறவாள் சாப்பிடப்பட்டா. பக்ஷிதாச்சா அப்பரே, யார் சாப்பிட்டா, காளி சிவதூதி சிங்கம் இது மூணு பேருமா சேர்ந்துண்டு, மீதி இருக்கிறவாள் அதே ஃபீஸ்டட், அதனால் ஒன்றும் பாக்கி வைக்கலை. கேச்சித்து அசுராஹா, சில அசுரர்கள் மகாஹவம் மகாயுத்தம் பிராப்பிய, இந்த பெரிய யுத்தத்தினால் மகாஹவாத் அந்த யுத்தத்தின் காரணமாக வினேஷுஹு அழிவை அடைந்தார்கள். பிராணான் தியாக்ஷுஹு ஊரை உசுரை விட்டுட்டான். கேச்சித்து அசுராஹா மகதா ஆஹவாத் யுத்தியாத் சகாஷா நஷ்டாஹா அதர்ஷனம் அகஹு பால் பலாய்ய கதாக. சில பேர் காணாமையே போயிட்டான், ஓடி வேண்டான், விட்டா போறோம்னு ஓடி வேண்டான். அப்பரே மீதி இருக்கிற நிஷும்ப சைன்ய அவசிஷ்டாக அசுராக, நிஷும்பனுடைய சேனையில் பாக்கி இருக்கும் அசுரர்கள் சர்வேபி அனைவரும் கால்யா சாமுண்டியா சிவதூத்தியா, காளி சாமுண்டா சிவதூதி, யாரு சண்டிகா தேக வினிஷ்கிராந்தா சக்தி. சண்டிகாவினுடைய உடம்புலேருந்து வெளியில் வந்தாலும் இல்லையோ, அதி விஸ்தார வதனா ஜிஹ்வாலலன பீஷண அப்படின்னு புருக்குட்டி குட்டிலா தஸ்ய லலாட்ட பலகா திருத்தம் நல்லா முன்னாடி சொன்னோமே, இப்படி வெளியில் வந்தாளே அந்த காளி, அதை தவிர சிவதூதி, அந்த மிருகாதிபா தேவி வாகனி பூதா சிம்ஹா, தேவியின் வாகனமான சிம்மகும் தேனச்ச பக்ஷிதாக அவர்களால் சாப்பிடப்பட்ட. இவ எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டு மீதி இருக்கிற அத்தனை பேரும் காணாம போனதுனால ஏவம் ச நிஷும்பே நிஷும்ப சைன்யேச்ச தேவ்யா சங்கிராமே நியபாதி. இவ்வாறாக நிஷும்பனும் நிஷும்பனுடைய சேனையும் தேவியினால் போரில் வீழ்த்தப்பட்டார்கள். இப்போ மமக்காரம் அழிஞ்சு போச்சு, மமக்காரம் அழிந்தும் அகங்காரம் இன்னும் அழியலை. நான் என்பதான ஈகோ அவ்வளோ லேசில் போக மாட்டேங்கிறது. என்னோடதுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இந்த என்னோடதுன்னு சொல்லிக்கிறதான எண்ணத்தை வச்சுக்கிறதுக்கு கூட ஒரு வழியும் இல்லைங்கிற போது முன்னாடியே சொன்னோம், என்னோடதுங்கிறது போனால் கூட என்னோட தான் இருந்ததுங்கிற எண்ணம் போகாது. இந்த காலத்தில் நாங்கள்லாம் எப்படி தெரியுமா, பெரிய பண்ண போல வீடு அதுவே இதுவேன்னு பழங்கதையை பேசிண்டா அதில் என்னோடதுங்கிறது நம்ம ஒட்டி வச்சுப்போம். அந்த என்னோடது இன்னைக்கு இருக்கா இல்லை, அதை தான் முன்னாடியே பார்த்தோம், நிஷும்பனுடைய ஹிருதயத்திலேருந்து இன்னொருத்தன் வந்தான்னு. அப்படி என்னோடதுங்கிறது போனாலும் இந்த ஷரீராபிமானம் இருக்கே மற்றதெல்லாம் போயிடுத்து, இந்த ஷரீராபிமானம் இந்த சரீரம் தான் நான்னு நினச்சிக்கிற எண்ணம் இருக்கே அது போகமாட்டேங்கிறது.
அந்த சரீராபிமானமே சும்பன், அவனுடைய அழிவை குறிக்கிறதே அடுத்த அத்தியாயம். அதற்கு முன்னாடி இந்த அத்தியாயமானது இவ்வாறாக இந்த நவமோத்தியாயம் முடியறது. இது ஸ்ரீமத் ராஜாதிராஜ ஸ்ரீமத் தோமரான்வய ஸ்ரீமத் உத்தரணாத்மஜ ஸ்ரீ சந்தனு சக்கரவர்த்தி விரச்சிதாயாம் சாந்தனவ்யாம் சண்டிகா மகாத்மிய டீகாயாம் நிஷும்பவத வித்யுபலக்ஷிதோ நவமோத்தியாயா அப்படின்னு சும்பனுடைய நிஷும்பனுடைய வதத்தோட ஒன்பதாவது அத்தியாயத்தை சாந்தனவி பாஷ்யம் வரைக்கும் பார்த்து நம்ம இப்போ முடித்தோம். இப்போது அம்பாளோட கிருப்பையினால் பத்தாவது அத்தியாயத்துக்கு போகிறோம். இதுதான் கடைசி அசுரனோட வதம். இதற்கப்புறம் யாரும் அசுரால் பாக்கி இருக்க போகிறதில்ல. அது சொல்லிட்டு இந்த தியானத்தோடு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓம் உத்தப்த ஹேம ருச்சிராம் ரவிச்சந்திர வன்னி நேத்ராம் தனுஷரயுதாங்குஷ பாசசூலம் ரம்யைர்புஜைஷ்ச தததீம் சிவசக்தி ரூபாம் காமேஸ்வரீம் ஹிருதி பஜாமி த்ருதேந்துலேகாம். பால் எப்படி இருக்கா? உருக்கி வார்த்த செம்பன் மேனி உத்தப்த ஹேம ருச்சிராம், நன்னா நெருப்பு அப்படியே நெருப்பில் போட்டு உருகிற பவுன் இருக்கே, அந்த உருகிய பவுன் எப்படி கலரில் இருக்குமோ அந்த மாதிரி செக்குச்சவேல்னு இருக்கா. அம்பாளுடைய கண்கள் என்ன? ரவி சந்திர வன்னி நேத்ராம். ஒரு கண்ணு சூரியன், சந்திரன், அக்னி, இந்த மூன்றையும் மூன்று கண்களாக வச்சுருக்கா. தனுஹு ஷரயுத, அம்போடு சேர்ந்ததான தனுஷு. பாசம் அங்குஷம் சூலம், நாலு கைகள், நாலு கைகளில் ஒன்றில் தனுஷு, இந்த தனுஷுக்கு கூட அம்புகள் சேர்ந்து இருக்கு. பாசமும் அங்குஷமும் கையில் சூலமும் வச்சுருக்கா. ரம்யைர் புஜைஷ்ட தததீம், இந்த கைகள்லாம் அப்படி இருக்குது, இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாங்கிற போல. பல்லவ ப கரப்பல்லவ சங்கீனி அப்படின்னு முன்னாடி சொல்கிறாரோ இல்லையோ, இந்த பல்லவம் போல தளிர் போன்ற கைகள், இந்த கைகளும் ஆயுதம் பிடிக்குமான்னு சொல்கிற அளவு இருக்கக்கூடிய கைகள், அப்படியாப்பட்ட கைகளினால் தாங்கி கொண்டிருக்கா அம்பாள். அவள் யார்? சிவசக்தி ஐக்கிய ரூபிணி, சிவசக்தி ரூபாம் காமேஸ்வரீம், காமேஸ்வரி அவள். காமேஸ்வரிங்கிற பதத்துக்கெல்லாம் நிறையா முன்னாடி நம்ம அர்த்தம் சொல்லியிருக்கோம், அதனால் விஸ்தாரமாக இதில் போகலை. அவள் எப்படி இருக்கா? த்ருத இந்துலேகாம், சந்திரனுடைய பிறையை சூடிக்கொண்டிருக்காள். அவளை ஹிருதி பஜாமி, என்னுடைய ஹிருதயத்தில் நான் அவளை வணங்குறேன். ஏன் நான் சொல்லிக்கிற போதெல்லாம் நம்ம மாறதானே தட்டுறோம். நான் என்று இந்த சரீரத்தை நினச்சிட்டுருக்கியே, அது நீ அல்லப்பா, அது சாட்சாத் பரதேவதையே இந்த நான். நான் சரீராபிமானம் வாண்டாம்ங்கிறதுக்காகவோ என்னமோ இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை போட்டிருக்கா. இதுக்கு தியான ஸ்லோகமா. ரிஷி ருவாச்சாம் நிஷும்பம் நிஹதம் திருஷ்ட்வா பிராதரம் பிராணசம்மிதம் ஹன்யமானம் பலம் செய்வ சும்ப க்ரோத்தோ ப்ரவீத்வச்சஹா. நிஷும்பன் பேட்டான், அவன் எப்படியாப்பட்டவன்? தன்னுடைய தம்பி, தம்பிங்கிறதுனால வேற யாரோன்னு நினச்சிட்டு இருந்தானா? இல்லை, பிராணசம்மிதம், அவனுக்கு உயிர் போல இருக்கிறவன், என் உயிர் போல இருந்த தம்பியே பேட்டானேன்னு பார்க்கிறான் சும்பன். அது மட்டுமா, ஹன்யமானம் பலம், அழிக்கப்படுகின்ற சேனையையும் கண்டான்னு அர்த்தம் பண்ணணும். என்ன சார் இப்போதான் சொன்னேள், மொத்த சேனையையும் அம்பாள் அழிச்சுட்டா, மீதி இருக்கிறவாளெல்லாம் சாப்பிட்டுட்டா, இருக்கிறவா பாக்கியெல்லாம் ஓடி போயிட்டான்னு. இப்போ இன்னும் என்னத்தை அழிச்சுட்டு இருக்கா அம்பாள்னா? இல்லை இல்லை, இது எப்படின்னு கேட்டால் வர்த்தமானே, அதாவது சாமி வர்த்தமான சாமீபியம் இருந்ததானால். இப்போ தான் ரீசண்டாக நடந்ததாக இருந்தால் பாஸ்ட் ப்ரெசண்டாகட்டும் சொல்கிறது, ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் இது ஹன்யமானம்ங்கிறது. இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டுங்கிறதுனால ப்ரெசன்ட் கண்டினியூவஸில் சொல்லப்பட்டிருக்கு. ஹன்யமானம் பலம்னாக்கா அழிந்த தன்னுடைய சேனையையும் பார்த்து சும்பனானவன் குருத்தஹா, ரொம்ப கோபத்தோட அப்ரவீத்து வச்சஹா, இந்த மாதிரி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸை சொன்னான். சந்தனு பாஷ்யம் பார்ப்போம். அத சும்பா தைத்தியேஸ்வரஹா, தைத்தியர்களின் தலைவனான சும்பனானவன் பிராணசம்மிதம் பிராணதுல்யம் தன் உயிருக்கு ஒப்பான பிராதரம் தம்பியாகிய நிஷும்பம் நிஷும்பனை தேவ்யா
தேவியினால் சண்டிகையினால் நிகதம் வியசூக்ருதம் மாரிதம் கொல்லப்பட்டவனாக திருஷ்டுவா விலோக்கிய கண்டு பலம் ச சைன்யம் தன்னுடைய சேனையும் ஹன்யமானம் வர்த்தமான சாமீபியே வர்த்தமானவத்வா இதி கர்மணி லட்டு. அதுதான் கிராமர். வர்த்தமான சாமீபியம் அதனால் ஹதம் கொல்லப்பட்டதாக திருஷ்டுவா கண்டு க்ருத்தா குரோதம் ஏற்பட்டவனாய் கோபம் கோபாவேஷம் கொண்டவனாய் தேவியும் தேவியை நோக்கி வச்சகா வார்த்தைகளை அப்ரவீத்து சொன்னான். தேவியா நிஷும்பே நிபாதிதே இதி வியபதேச மாத்திரமேதத் சகலு மே பிராணபூதா சச்ச அத்யோ நிகதா ஹதா மே பிராணாயேவ தயா ஹதா கிம் அதப்பரம் அவசிஷ்டமிதி சூச்சயிதும் பிராணசம்மிதம் இத்யுக்தம். என் பிராணனே போயிடுத்து, இனிமே பாக்கி என்ன இருக்கு, அதனால் இனிமேல் எதுவும் யோசிச்சு யோசிச்சு செய்ய வேண்டாம், தகாலடி அடிக்கலாம், இனிமேல் லூஸ் பண்ணுறதுக்குன்னு எனக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா என்னுடைய பிராணனே போனப்புறம் இன்னும் வேறு என்னத்தை நான் லூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிண்டானோ. அதனால் இந்த பிராணசம்மித்தம்ங்கிற வார்த்தை போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறார் சந்தனு பாஷ்யத்தில். என்ன சொன்னால் நம்பாளை பார்த்து பலாவலேபா துஷ்டேத்வம், இதுக்கு நிறைய பாடபேதம் இருக்கு. பலாவலேப துஷ்டே அப்படிலாம் இருக்கு, அதுக்கெல்லாம் அர்த்தம் பார்ப்போம். பலாவலேபா துஷ்டேத்வம் மாதுர்கே கர்வமாவஹ அந்யாசாம் பலமாஸ்ருத்ய யுத்யசே யாதிமானினி. ஸ்ட்ரைட்டாக என்ன அர்த்தம், ரொம்ப பலம் இருக்குன்னு நினச்சிக்கிண்டு கொழுப்பெடுத்து நிற்காத, உனக்கு என்ன பலம் இருக்கிறவா அடுத்த வாழெல்லாம் வச்சுண்டு சண்டை போடுற, நீ உனக்குன்னு ஒரு பலத்தையும் இருக்கிறதா காணும், நீ பெருசாக ரொம்ப வீராங்கடையாட்ட நிற்கிறிய அதிமானினியா, உனக்கு ஏது வீரம், உனக்கு பலமே இல்லை, அஷ்ட மாத்திரைகளை கூட்டிக்கிண்ட நெத்திலேருந்து அதுலேருந்து இதுலேருந்து நீ யார் யாரையோ உண்டாக்கிண்ட அவாளெல்லாம் வச்சுட்டு சண்டை போடுற, சிங்கத்தை வச்சுக்கிண்டோம் அதை வச்சுக்கிண்டோம் என்னோடய சேனையை அழிச்சுட்டு பெருசாக என்னமோ நீ அழிச்சுட்டுதா கர்வம் கொள்ளாதேன்னு அம்பாளை பார்த்து சொல்கிறான். சும்போ தேவியுமாக, சும்பன் தேவியை பார்த்து சொல்கிறான், ஹே துர்கே ஹே துஷ்டே ஹே சர்வதானவ நாசினி, துர்கையே நீ துஷ்ட பொல்லாதுவோ, நீ சர்வதானவ நாசினி எல்லா தாச தானவர்களையும் அசுரர்களையும் அழிச்சுட்ட அழிச்சுட்ட நீ சொல்லிக்கிற நீ அழிச்ச, சாத்வம் கர்வம் அகங்காரம் மா ஆவக மா ஆஸ்ரய, இப்படி எல்லாரையும் அழிச்சுட்டோன்னு ரொம்ப திமிரெல்லாம் எடுத்து ஆடாத, ஏ அழிச்சது உண்மைதானே, கஸ்மாத் கர்வம் மா ஆவக ஏன் அப்படி கர்வம் கொள்ளப்படாது, கல்வித்தருகன் இசைமை கொடையென சொல்லப்பட்ட பெருமிதம் நான்கே அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறார். ரொம்ப படிச்சிருந்தாலோ ரொம்ப வீரம் இருந்தாலோ ரொம்ப அமிக்கபிலிட்டி இருந்தாலோ ரொம்ப டொனேட்டிங் கேப்பபிலிட்டி இருந்தாலோ டோனாராக இருக்கிறவாளுக்கு அதனால் ஒரு பெருமிதம் ஏற்படலாம், எனக்கு நல்ல வீரம் இருக்குது சார் நான் நிறையா படிச்சிருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு பெருமிதம் இருந்தால் தப்பு இல்லைங்கிறார். அதுவே கர்வமாக மாறப்படாது, பெருமிதம் வேறு கர்வம் வேறு, கர்வம்ங்கிறது என்ன தவிர வேறு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிற அகம்பாவம், வேற பெருமிதம்ங்கிறது ஆஹா எனக்கு வீரம் இருக்குது நான் வீரன்னு நினச்சிக்கிறது, அந்த வீரங்கிற உணர்வு மார் தட்டி பெரு அந்த அதாவது நிமிர்ந்த மார்போத்தோட அந்த மார் தட்டி எவன் ஒருவன் போரில் இறங்குகிறானோ அவன்தான் ஜெயிப்பான், தான் வீரன்கிறதுனால ஒரு பெருமிதம் இருக்கணும். எப்படி ஆர்மியில் போகிறவனுக்கு அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டவனே நான் மிலிட்ரி என்னால் பல உயிர் காப்பாற்றப்படுறதுன்னு ஒரு பெருமிதம் ஏற்படுறதோ அந்த பெருமிதம் சரிங்கிறார். இந்த பெருமிதமே வளர்ந்தால் கர்வம் ஆயிடும், அந்த மாதிரி கர்வமெல்லாம் நீ ஒன்றும் எடுத்துக்காத, எதற்காக கர்வம் எடுத்துப்ப, நீ பலாவலேபாத் அவலேபம்னா சம்பந்தம், பலம் எனக்கு இருக்குன்னு கர்வத்தை அடையாத, அவலேபம்ங்கிற வார்த்தைக்கே கர்வம்னு ஒரு அர்த்தம் உண்டு, அவலேபம்னா சம்பந்தம்னு ஒரு அர்த்தம், அவலேபன சப்தோ அத்த லேபனார்த்தா சம்பந்தார்த்தகா கிராஹியா, ஆனால் இங்கே அவலேபம்ங்கிறதையே கர்வமாக எடுத்துக்கப்படாது, ஏன்னா புனருக்தி தோஷம் வந்துடும், கர்வம் மா ஆவகன்னு பின்னாடி போட்டுவிட்டு பலாவலே பார்த்துன்னு சொல்கிறதே அதுலேயே கர்வம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டா
கர்வம்ங்கிறது ரெண்டு வாட்டி வந்ததா ஆயிடும். அதனால அவலேபனம்ங்கிறது இந்த இடத்துல சம்பந்தம்னு மாத்திரம் எடுத்துக்கணும். பலவது கர்வம் மா ஆவக இத்தியேதாவதைவ நிராகாங்கத்வஸ்ய சித்தத்வாத். பலவத்து கர்வம் மா ஆவகன், அந்த பலாவலேபாத்திலேயே நம்ம கர்வம் இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அவலேபாதித்யாதிசிய அதிகத்வேன வையர்த்வம் வையர்த்தியம் சியாத். கர்வம்னு பின்னாடி போட்டிருக்கிறதுனால புனருக்தி வந்து எக்ஸசிவாக சொன்னதாக ஆகிடும். அதனால் அப்படி எடுத்துக்காமல் பல அவலேபா, அது பலம் இருக்குன்னுட்டு கர்வம் ஆவாக கர்வத்தை எடுத்துக்காது. ஏன் கர்வப்படப்படாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, யா அந்யாசாம் பிரம்மாணி பிரபிருத்தீனாம் சக்தீனாம், எவ்வளவு ஒருத்தியானவள் மற்ற பிரம்மாணி முதலான சக்திகளினுடைய பலம் சாமர்த்தியம் பராக்கிரமம் ஆசிரித்திய, அவளோட பலம் அவளோட சாமர்த்தியம் அவளோட பராக்கிரமத்தை கொண்டு அதிமானினி சதி அதிதராம் அகங்காரவதி சதி, பெரிய திமிரு பிடிச்சு இருக்கிறவா எல்லாரோட ஹெல்ப்பையும் வச்சுக்கொண்டு யுத்தியசே நீ சங்கிராமம் சேவசே, நீ சண்டை போட்டியே, நீ சண்டை போட்ட வேறுனா உட்காந்துட்டு இருந்த, இருக்கிறவா எல்லாரும் உனக்காக வந்து அடிச்சா, அப்படி இருக்கிற போது ததித்தம் கதைய சீத்வம் அதிமானினி, அப்படி ஊரில் இருக்கிறவாள்லாம் உனக்காக சண்டை போட்டு யுத்தத்தில் ஜெயிச்ச போது நீ என்னமோ பெரிய வீராங்கனை அதிமானினி ரொம்ப சிறந்தவள்னு எப்படி சொல்லிக்க முடியும்? நீ அப்படி அதிமானினின்னு நினச்சிக்கிண்டு உனக்கு பலம் இருக்குன்னு நினச்சிக்கிண்டு அதனால் கர்வத்தை அடையாத. எது அந்யபலேன யுத்தியசே, மற்றவாளோட சக்தியை கொண்டு சண்டை போடுறதுனால நதூ ஸ்வபலேன இதி, உன்னுடைய பலத்தை கொண்டு நீ பண்ணாததுனால உனக்கு கர்வம் தகுதி அல்ல. இதி சும்ப அபிப்பிராயா, இது சும்பனோட வியூ, அதை தான் அவன் சொல்கிறான். இப்போ ஒரு சும்பனோட வியூன்னு சொன்ன மாத்திரத்தில் என்ன அர்த்தம், தேவியோட வியூன்னுட்டு ஒன்று சொல்ல போகிறார் அப்புறமா, அது அப்புறம் பார்ப்போம். இப்போ இதுக்கு இன்னும் இவர் விடலை, இவருக்கு அம்பாளை யாரும் ஒன்று சொல்லிவிட்டா தாங்காது, அதனால் அது ரொம்ப இழுத்து நிறையா சொல்லுவார். யுத்தியசே சேதி பாட்டே, யுத்தியசே அப்படின்னு பாடபேதம் இருக்குது. அப்படி இருந்தாக்க ச சப்தா யுத்தியசே ச இதி, யுத்தியசே சான்னு போட்டால் என்ன அர்த்தம்னா சண்டையும் போடுறியே என்ன நீ, நீங்களி சண்டை போட்ட அப்படின்னு அர்த்தம். ஸ்வவியாகாத கதாம், செல்ஃப் கான்ட்ரடிக்டரி, இருக்கிறவா எல்லாரையும் வச்சுக்கிட்டு சண்டை போட வச்சுட்டு தான் சண்டை போட்டே நனி அப்படின்னு சொன்னால் சமுச்சி நோதி தேவ்யாக, செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் வெளில வருது. சண்டை போட்டதத்தனையும் அடுத்தவா நீ என்னமோ பெருசாக சண்டை போட்டதா நினச்சிக்கிண்டு பெருசாக பேசிக்கிட்டு இருக்க, ததாஹி அதனால் ஹே துஷ்டே, அதனால தான் உன்னை துஷ்டன்னு கூப்பிடுறேன். ஹே துர்கே துவம் பலாவலேபாத் பலசிய தர்பாத்து ஔத்தத்யாத் கர்வம் மா ஆவக மா ஆஸ்ரய, அதனால் கர்வம் கொள்ளாதரி, உனக்கு தகுதி இல்லை. அத்தச்ச தே பலமேவ நாஸ்தி, உனக்கு பலமே இல்லை. குதஸ்தே பலம் எதஸ்தே பலாவலேபா சியாத், பலமே இல்லாத போது பலத்தினுடைய சம்பந்தம் எங்கேருந்து வந்தது? பலம் தூ தது அந்யதீயம் சைஷாத்தே வியாகதிஹி அந்யாசாம் பலமாசிரித்திய யுத்தியசே அதிமானினீதி, பலமே உனக்கு இல்லை, அடுத்த வாழோட பலத்தை கொண்டு நீ போர் புரிஞ்சுட்டு நீ பலவத்தின்னு சொல்லிக்கிறதுனால அதுவே கான்ட்ரடிக்ஷன். அதனால் நீ அதிமானினின்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதியே இல்லை. அதிமானினீதே சேதி எது அந்யது அந்யதீய பலேன யுத்தியசே குதஸ்தே தர்ஹி அதிமானித்வம், அதனால் உனக்கு மானம்னா இந்த இடத்துல வெகுமானம் சிறப்புன்னு அர்த்தம், உனக்கு ஒரு சிறப்பும் இல்லை, உனக்கு எதுவும் புகழக்கூடியதான எந்த தன்மையும் அல்ல. எத் அதிமானினித்வம் குதஸ்தே தர்ஹி யோத்தும் அந்யபல பிரஸ்ரயணம் யுஜ்யதே, உனக்கு உண்மையிலே நீ அதிமானினியாக இருந்தேனா சூடு சுரணை உறப்பு அதெல்லாம் இருக்குமே ஆனால் அடுத்த வாழ வச்சுண்டு ஏன் சண்டை போடுற? தஸ்மாத் அஸ்மாத் வியாகாதாத் சமுச்சய பிரசங்கோ மாபூத், பிகாஸ் ஆஃப் திஸ் செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் ஆஃப் யூ நாட் ஃபைட்டிங் அண்ட் மேக்கிங் அதர்ஸ் டு ஃபைட் தெர் இஸ் நோ பலம் ஃபார் யூ, அதனால் பலத்தோட சம்பந்தமும் இல்லை, பலத்தோட சம்பந்தமே இல்லாததுனால கர்வமும் இருக்கப்படாது. பலாவலேபா கர்வம் மா ஆவக இதி சும்ப அபிப்பிராயாந்தரம் ஏதது. இப்போ அதிமானினின்னு கூப்பிட்டுருக்கானே அப்படின்னா
अतिमानिनी इति संबुद्यंतत्व पाठे तु सोलुंडम एतत् अदु सर्कास्टिक ओ பெரிய வீரியோ வீரம் குடிச்சவளோ நீ அப்படின்னு இந்த இடத்துல சர்க்காஸ்டிக்காக கூப்பிடுறான். துவம் கல்வன் துவம் கலு அரிபலைரபி சூரமானிபிஹி அபிமுகி கிரியசே. நீ எங்கே உனக்கு வரைக்கீங்கன்னு அவ்வளோ பலம் இருக்கா உன்னோட எதிரிகளை வந்து நேரில் பார்க்கறதுக்கு, பலமே இல்லாதவன் நீ ரொம்ப பெரிய வீரன்தான் அப்படின்னுட்டு ஹே அதிமானினி இத்தி சம்போத்தியசேங்கிறது சொல்லுண்டனம் சொல்லுண்டம் சொல்லுண்டம்னா சர்க்காஸ்டிக். அத தரிஹி கொதம் அந்யாசாம் பலமாசிரித்திய யுத்தியசே அதஸ்தே குதோ மானஹ குதஸ்தராம் துவம் மானினி குதஸ்தமாம் வா துவம் அதிமானினி தியாகூயசே. இப்போ மானினின்னு சொன்னால் மற்றவாழை விட சிறந்தவள்னு அர்த்தம் இல்லையா. அப்போ கம்பேரிட்டிவ், உனக்கு மானமே இல்லாத போது உன்னை யாரோட கம்பேர் பண்ணி மானினின்னு சொல்கிறது. இங்கேயோ அதிமானினின்னு சூப்பர் லேட்டிவில் சொல்லியிருக்கு, உனக்கு பொருத்தமே இல்லை. அதனால் ததஸ்தராம் ததஸ்தமாம், தரங்கிறது கம்பேரிட்டிவ், தமங்கிறது சூப்பர் லேட்டிவ். கம்பேரிட்டிவாவோ அடுத்தவாளை விட உனக்கு ஜாஸ்தி இருக்குன்னோ இல்லை எல்லாரை காட்டிலும் சிறந்தவள்னோ சொல்கிறதுக்கு உனக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் மா கர்வம் ஆவகேதி சும்ப அபிப்பிராயம் அபிப்பிராயாந்தரம் ஏதது. அப்படி சும்பனோட அபிப்பிராயம் சரி ஏ ஹே துஷ்டேன்னு கோட்டியே ஏன் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்கிறார். அதச்ச துவம் அசத்திய சந்தாகி அசி, நீ புழுகி தலையோட கால் புழுகு உனக்கு, உனக்கு சத்தியசந்தத்துவமே இல்லை, நீ அசத்தியம் அசத்தியத்தோடு சேர்ந்துருக்க, அதனால தான் உன்னை துஷ்டேன்னு கூப்பிட்டேன். எப்படி நான் எங்கே போய் சொன்னேன் அப்படின்னா எதுக்தம் துவயா, நீ முன்னாடி என்ன சொன்ன, யோமாம் ஜெயதி சங்கிராமே யோமே தர்ப்பம் வியபோகதி அப்படின்னு. இது துவயா சங்கிராமே கிம் கிருத்தம் கிந்து அந்யாசாம் பலமாசாத்திய யுத்தியசே. இப்போ யோ மாம் ஜெயதி சங்கிராமேனா என்னை எவன் போரில் வெல்கிறானோன்னா நீ என்ன போர் புரியணும், அதை விட்டு விட்டு அடுத்த வாழை வச்சுக்கிட்டு சண்டை போட்டால் நீ பொய் புழுகி இல்லாமல் என்ன, என்னை யார் சண்டை போடுறானோன்னு நான் ஒண்டி கொண்டு நிற்கிறேன்னு அர்த்தம். ஆனால் நீ என்ன பண்ண, காலியா கலு சண்டோ முண்டஸ்ட நிகத்தோ காலின்னு ஒத்தியை உண்டாக்கின, புருக்குட்டி குட்டிலா அத்த செலலாட்ட பலக்கா திருத்தம் அப்படின்னு அந்த காளி வந்தால் அவ என்ன பண்ணா சண்டனையும் முண்டனையும் கொண்டான். உடனே நீ பெருசாக அவளுக்கு பேர் வச்ச, எஸ்மா சண்டன் சமுண்டன் ச கிரகித்வா துவம் உபாகதான்னு பேர் கொடுத்த பெருசா சாமுண்டான்னு. அவளோ அவர்களினுடைய அந்த சண்டமுண்டர்களுடைய பலம் என்னாச்சு, தத் பலம் கலுத்வது சிம்ஹேன சம்ஹிருத்தம், அதையும் உனக்கு அழிக்கிறதுக்கு சக்தி இல்லை, அவளோட பலத்தை உன்னோட சிங்கம் சாப்பிட்டுது. ரத்த பீஜ ரத்தபானம் கலு காளி கில கலையா மாச, காளி தான் அந்த ரத்த பீஜனுடைய அத்தனை ரத்தத்தையும் குடிக்கிறதுக்கு வழி பண்ணினா, நீ அந்த ரத்த பீஜனை கொள்றதுலேயும் உன்னோட ஹேண்ட் ஒன்றும் கிடையாது. நிஷும்போபி கலு பிரம்மாண்யாதீனாம் அந்யாசாம் பலமாசிரித்திய நிபாதிதா. நிஷும்பனை சண்டை போட்டு கொன்னேன்னு நீ பெருசாக சொல்லிக்கலாமா, அதுக்கும் வழி இல்லை. பிரம்மா நீ இந்த மாதிரி எட்டு பேரை கூப்பிட்டுட்டு நீ கூப்பிட்டு அவளை வச்சுக்கிண்டு நீ எல்லாரையும் வச்சு அழிச்ச, அஸ்மத் பலான்யபி தாபிரேவே விநிகதானி, அவர் எங்களுடைய பலம் இருக்கே சேனைகள் இருக்கே அவளை கொண்டு தான் அழிக்கப்பட்டது. தஸ்மாத் சங்கிராம பிரதிஜா கதர்த்திதா துவயா. இப்போ என்னமோ பெருஷா என்னோட போர் புரியணும், எவன் என்ன போர் புரிந்து நான் பிரதிஜை பண்ணியிருக்கேன், என்ன பண்ணுறது, பிரதிஜாமே கிருதாபுரா அல்ப புத்தித்வாத்து அப்படி இப்படின்னுலாம் சொன்னியே, அந்த பிரதிஜையெல்லாம் எங்கே ஓடிப்போச்சு, அதனால் அதெல்லாம் புழுகு, அதனால் நீ துஷ்ட ஹே துஷ்டே இது சும்ப அபிப்பிராயாந்தரம் ஏதது. அது மட்டுமா துர்கே துர்கேன்னு சொல்லிக்கிறியே, உனக்கு துர்கேன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது. அத்தச்ச லோக்காக துக்கேன கச்சந்தி அஸ்யாம் சா துர்கா ஹே துர்கே. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒத்தியை அடைய முடியும்னா அவளுக்கு பேர் துர்கேன்னு பேர். இத்தி அபிமுகி கிம் கிரியசே சம்போத்தியசே, உன்னை துர்கே துர்கேன்னு எல்லாரும் அட்ரஸ் பண்ணுறா. அபிமுகி கிரியசேனா அட்ரஸ் பண்ணப்படுறேன்னு அர்த்தம், சம்போத்தியசேனா கூப்பிடப்படுகிறாயின்னு அர்த்தம். இது கூப்பிடுறது எப்படி தெரியுமா இருக்குது, ஒரே ஒரு பெரிய சர்க்காசம் மாதிரி இருக்குது. எப்படி இப்போ குஷலன்னு ஒரு வார்த்தை இருக்குது, குஷலாதி சப்தவத்து வியுற்பத்தி மாத்திரமேவ வியுற்பத்தி மாத்திரமேவேங்கிற. என்னென்னா குஷலன்னு யாரையான்னு சொன்னோன்னா ரொம்ப ஸ்மார்ட்னு அர்த்தம், ரொம்ப இன்டெலிஜென்ட்டுங்கிறதுக்கு குஷலன்னு அர்த்தம்.
இப்போது நிறைய சிஷ்யால் இருக்கிற போது யாரையான ஒரு சிஷ்யனை பார்த்து குஷலன்னு சொன்னோன்னா என்ன அர்த்தம்? வெரி ஸ்மார்ட், ஹைலி இன்டெலிஜென்ட் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இன்னொரு அர்த்தமும் இருக்குது, ஒன்றுக்கும் உதவாதவன்னும் அர்த்தம் இருக்குது. எப்படி? குஷம் லாத்தி தி குஷ்ரா குஷலஹா. அந்த காலத்தில் தர்பை பொறுக்கிண்டு வரணும், தர்பா அறுத்துண்டு வரணும். அறுத்துன்னு வரபோது கையை ஜாகிரதையாக அறுபடாத அறுத்துன்னு வரணும். அது ஒரு பெரிய டெக்னிக். யாரான ஒரு சிஷ்யனுக்கு அது மட்டும்தான் தெரியும், தர்பையை ஒழுங்காக அறுத்துன்னு வர தெரியும். அதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது, ஒரு பாடமும் தெரியாதுன்னா அவனும் குஷலந்தான். அவன் ஸ்மார்ட்டானா? ஒரு ஸ்மார்ட்னஸும் இல்லை. வாத்தியார் சொல்லி கொடுத்தது ஏதாவது தெரிஞ்சுதானா? தெரியாது. அவன் எதுக்கு லாயக்கு? வெறும் தர்பை புல் எடுத்துன்னு வரத்துக்கு தான் லாயக். அவனை குஷலன்னு சொல்கிறோமே அது சர்க்காசம், வெறும் பேர் வியுற்பத்தி மாத்திரமேவ. அதுக்கு விக்கிரக வாக்கியம் சொன்னால் குஷான் லாத்தீதி குஷலஹான்னு சொன்னால் அதுவும் ஒத்து வருது. கௌசல்யம் குஷலம்னு டு ஸ்மார்ட்னஸ் இன்டெலிஜென்ஸுங்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல இவனை குஷல்னு சொல்கிறது வெறும் தர்பம் எடுத்துன்னு வர்றதுக்கு லாயக்குங்கிறதுக்காக மட்டும். அதே மாதிரி ஒன்றை துர்கேன்னு சொல்கிறாளே துக்கேன கச்சந்தின்னுட்டு இதெல்லாம் புழுகு. இது குஷல சப்தம் மாதிரி வேறு அர்த்தம் தான் எடுத்துக்கணும். அத்தவா நயகத அர்த்தத்துவ அபாவாத் ஆகூயசே. ஏன்னா நீ துர்கானா இன்னொரு அர்த்தம் என்ன, உன்னை கஷ்டப்பட்டு தான் வெல்ல முடியும்னு அர்த்தம். நீ அப்படி கஷ்டப்பட்டு வெல்றதுக்கு உனக்கு ஏது பலம்? அதனால் நயகத அர்த்தம்னா நார்மலாக என்ன அர்த்தம் இருக்கோ அது இங்கே ஒன்றும் கண்ணில் படலை. அதனால் உன்னை துர்கேன்னு இப்போ கூப்பிடுறதே வேஸ்ட்டு. ஒருவேளை எத்யகம் துவயா நிகதா சியாம் சியாத் துவம் துர்கை வேதி. நீ ஒருவேளை என்னை இன்னைக்கு ஒண்டிக்கு ஒண்டி நின்று ஜெயிச்சியானால் அப்போ உன்னை துர்கான்னு சொல்லலாம். இது வரைக்கும் நீ நடந்துட்டு இருக்கிறது உன்னை துர்கேன்னு சொன்னால் குஷலேங்கிற வார்த்தைக்கு எப்படி உற்பத்தி மாத்திரமான ஒரு பிரயோஜனம் இருக்கோ, வெறும் தர்பையை எடுத்துன்னு வர கேப்பபிலிட்டி மட்டும் இருக்கிறவனை ஸ்மார்ட்டுங்கிற அர்த்தத்தில் கூப்பிடாமல் அந்த அர்த்தத்தில் தான் குஷலன்னு கூப்பிட முடியுமோ, அந்த மாதிரி உன்னை துர்கேன்னு சொல்கிறதும் வேஸ்ட்டு. நீ துர்கேங்கிறது உண்மையாக இருந்தால் என்னை இந்த போரில் தோற்கடிச்சையானால் ஒண்டிக்கு ஒண்டி நின்று நான் ஒத்துக்க முடியும் அப்படின்னு அம்பாள்கிட்டக்க அவன் சொல்கிறான். இப்போது தேவியினுடைய பார்ஷதர்கள் அம்பாளுக்கு சேவை பண்ணுறவா இருக்காளே, அவள் இந்த மாதிரி அர்த்தத்தை ஒத்துக்க மாட்டாளே. ஏன்னா தேவியினுடைய மகாத்மியத்தில் தேவியை தப்பாக சொல்கிறதா இருக்கிற ஒரு ஸ்லோகத்தை யாரான ஒத்துப்பாளா? அதனால் தேவி பார்ஷதர்கள் இதற்கு எப்படி அர்த்தம் பண்ணுறான்னு சொல்கிறார். தேவீம் பிரதி அந்யதா அபிப்ரேய அபிப்ராயேன அஸ்ய ஸ்லோகஸ்ய அர்த்தோ அபிதீயதே. தேவியினுடைய பார்ஷதால் வேற மாதிரியாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ணுறா. பலாவலேப துஷ்டே அப்படின்னாக்க பல அவலேபாது துஷ்டேன்னு நம்ம தனியாக பிரித்து சொன்னோம். பலம் அதனுடைய சேர்க்கை, அதை கொண்டிருக்கும் துஷ்டை அப்படின்னு அர்த்தம் பண்ணோம். இங்கே அவர் அப்படி பிரிக்கலை, பலாவலேப துஷ்டேன்னு ஒரே பதமாக எடுத்துக்கிறார். ஹே பலாவலேப துஷ்டே, ஹே துர்கே சாத்வம் கர்வம் ஆவஹ. ஹே பலாவலேப துஷ்டே அப்படிங்கிறது அவளோட பேர். அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்க போகிறோம். ஹே துர்கே, அப்படியாப்பட்ட நீ கர்வத்தை அடைமா, நீ கர்வம் அடைய தகுதியானவள் அப்படின்னு சொல்கிறதா எடுத்துக்கிறார். அவலேப்போ அகங்காரா, அது எப்படி இந்த பலாவலேப துஷ்டேங்கிறத எப்படி ஒரு பேராக எடுத்துக்கிறது? பலே சைன்யே சாமர்த்தியே விஷயே அவலேப்போ கர்வோ அகங்காரோ தர்பக. பலம் இருக்குங்கிறதுனால கர்வத்தை அடைவது, பல அவலேபாத்து கர்வம், தங்கிட்டக்க பலம் இருக்கும்னுட்டு துமுறு கொள்வது. அது யாரு? பலாவலேபேன பல கர்வேன ஆத் சததம் உபப்ரேதும் ஆகமத உபத்ரோதா யஹா ச பலாவலேபாத். பலாவலேபாத்னு ஒரு பதத்தை கொண்டு வரார். அப்படின்னா யாரு? பலம் தன்னிடம் இருக்கிறது என்ற கொழுப்பினால் அடுத்தவர்களை துன்புறுத்துபவன் எவனோ அவன் பலாவலேபாத். பலம் அதனுடைய அவலேபம் கர்வம், அதனால் ஆத் தொந்தரவு பண்ணுறவன். தைத்திய உபதிரவகாரி அப்படின்னா யாரு? அரக்கன். அவன் யாரு? உபதிரவகாரி, எல்லாருக்கும் தொந்தரவு பண்றவன். தஸ்மின் விஷயே துஷ்டாசி, அப்படி அடுத்தவாளுக்கு தன்னிடம் பலம் இருக்கிறது என்ற கொழுப்பினால் மற்றவர்களை துன்புறுத்துபவர்களான அரக்கர்களுக்கு துஷ்டனி. ஏன் அவளை தான் அழிச்சுடுவ,
அதனால பலாவலேப துஷ்டேங்கிறது ஒரே வார்த்தை. பலாவலேப துஷ்டே, பலம் கொண்டு அதனால் கொழுப்பெடுத்து அடுத்தவர்களை துன்புறுத்தும் அசுரர்களை அழிப்பவளே, நீ எப்படியாப்பட்டவள்? கிம் விசிஷ்டா துவம் மா, மா துர்கேன்னு இருக்கோ இல்லையோ, அதை மாங்கிறத தனியாக எடுத்துக்கிறார். மானா லக்ஷ்மி, நீ லோகமாதா, நீ ஆதி சக்தி, நீ மகாலக்ஷ்மி. அது மட்டுமா, துவம் கிம் விசிஷ்டா, அந்யாசாம் பலமாசிரித்தியன்னு இருக்கோ இல்லையோ, இந்த அந்யாசாங்கிறதுக்கு மற்றவர்களினுடைய பலம்னு நம்ம அர்த்தம் பண்ணோம். இதை வேற விதமாக அந்யாசாங்கிறதுக்கு அர்த்தம் பண்ணுறார். அநாய பிராணினே ஹிதா அந்யஹா, அந்யஹானா பிராணிகளுக்கு நல்லது பண்ணுறவன்னு பிரிக்கிறார். ஆன அப்படிங்கிற பதத்தை எடுத்துட்டு அந்த தாத்துவிலிருந்து அனதி அப்படின்னு எடுத்துட்டு அதுலேருந்து அநாய பிராணினே ஹிதா, எந்த ஜீவராசிக்கும் நல்லது பண்ணுறவன் எவனோ அவன் அந்யஹா. அப்படி யாரு, யாரு பிராணன்களுக்கு ஹிதத்தை பண்றவா, யாரு எல்லா ஜீவராசிகளும் நன்னா இருக்கணும்னுட்டு அதற்காக உழைக்கிறவா, சர்வே ஜனாக சுகினோ பவந்தூன்னு, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூன்னு, எல்லாரும் காலே வருஷத்து பர்ஜன்யா அப்படின்னு, எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லா நேரத்திலையும் மழை பொழியணும்னுலாம் நினைக்கிறவா யாரு, முனிவர்கள் முதலானவர்கள், முன்யாதி பிராணஹிதம் முன்யாதி. அப்படி அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு அந்யஹான்னு பேர் சொல்கிறார் இவர். தம் அந்யம், அப்படி இருப்பவர்களை பிராணஹிதம் முன்யாதி, அப்படி மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் பாடுபடுவர்கள் அந்யம், அந்நியர்கள் அந்யஹ. அந்த அந்யஹாங்கிறவாளுக்கு ஐ என்ற விகுதி சேத்து, அவர்களை ந சதி ந அந்தம் நயதி ந நாசயதி, அவர்களுக்கு அழிவே வராமல் பார்த்துக்கிறவள் அவள் அந்யாசாக. அந்யாசாகன என்ன அர்த்தம், பிராணிகளுக்கு ஹிதத்தை செய்பவர்களான முனிவர்களை காப்பாற்றுபவள்னு அர்த்தம். அந்யஸ்ய பிராணிஜாதஸ்ய முன்யாதேகே அசாக அஹிம்சகாக ரக்ஷகா அந்யாசாக, அப்படியாப்பட்டவளானவளை அப்படின்னு அர்த்தம். அந்யாசாம்னா தம், அந்யாசாம் பிராணிகளுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற முனிவர்கள் அவர்களுக்கு என்றைக்கும் நஷ்டம் வராமல் பார்த்து கொள்வதனால், இப்படி எப்பவும் முனிவர்களை நான் இருக்கேன் காப்பாற்றுறதுக்குன்னு நீ இருக்கிறதுனால கர்வம் அடையம்மா. ஒரு நாளும் முனிவர்களை கைவிடாது காப்பாற்றுவதற்கான கர்வத்தை நீ தாராளமாக அடையலாம். நீ எப்படியாப்பட்டவள், பலாவலேப துஷ்டே, பலம் இருக்கிறது என்ற காரணத்தினால் அடுத்தவர்களுக்கு உபதிரவம் செய்யும் அரக்கர்களை அழிப்பவள். நீ யாரு துர்கா, நீ யாரு மா என்று சொல்லப்படும் லக்ஷ்மி, நீ யாரு அந்யாசாம், அதாவது பிராணிகளுக்கு நல்லதை செய்யும் முனிவர்களை என்றும் காப்பாற்றுபவள். அப்படியாப்பட்ட நீ, இவ்வளவு நல்ல குணம் இருக்கு உனக்கு, அதனால ஏன கர்வேன கிருத பிராணி கிருத பிராணிஹிதாக முனிஜனாதிகி அந்தம் நாசனம் நீயத்தே தம் சர்வசாத்விக லோகரக்ஷணே ஆவக. அவளுக்கு இந்த கர்வம்ங்கிறத எப்படின்னா சர்வசாத்விக சாத்விக லோகரக்ஷணேன்னே அர்த்தம் போட்டுட்டார். இந்த கர்வம்ங்கிறது என்ன, அவளை என்னைக்கும் காப்பாத்தி கொண்டே இருக்கிறது, அதை ஆவக செய். அசுரர்களை அழிப்பவளே துர்கையே மகாலட்சுமியே, மற்ற உயிர்கள் நன்றாக இருக்கணும் என்று நினைக்கும் முனிவர்களை என்றும் காப்பாத்தி கொள்வதான செயலை செய்து கொண்டே இரு. சா துவம் இத்தியுக்தம், சா கா இத்தியாக, நீ எப்படியாப்பட்டவோ, யா துவம் என பலமாசிரித்தியன் இருக்கோ இல்லையோ, அதுக்கு அர்த்தம் சொல்லணுமே. அந்யாசாங்கிறது அங்கேருந்து எடுத்தாச்சு, இப்போ பலமாசிரித்தியங்கிறதுக்கு ஏதாவது சொல்லணுமே. யா துவம் பலம் ஆசிரித்திய சாமர்த்தியம் உபேத்திய ரயுத்தியசே, நீ உன்னுடைய சாமர்த்தியத்தை கொண்டு, பலம்ங்கிறது அந்யாசாம்னா மற்றவர்களுடையன்னு அர்த்தம், அந்யாசாம் பலம்னு முன்னாடி அர்த்தம் பண்ணோம். இப்போ அந்யாசாம எடுத்துட்டோம் அங்கேருந்து, மற்றவர்கள்னு அர்த்தம் பண்ணலை, முனிவர்களை என்றும் காப்பாற்றுபவள்னு அர்த்தம் பண்ணியாச்சு. இப்போ பலம் ஆசிரித்தியங்கிறதுக்கு என்ன அர்த்தம், அம்மா உன்னுடைய பலம் அளவிற்கு அடைய முடியாதது, அப்படியாப்பட்ட உன்னுடைய பலத்தை கொண்டு நீ போர் புரிகிறாய். பலம் ஆசிரித்திய யுத்தியசே, நீ யாரு, அதிமானினி மான பூஜாயாம் மானனம் மானஹா,
நீ மிகவும் பூஜிக்க தகுந்தவள் அதிதராம் மானினி அத்தியர்த்த பூஜாய யுக்தா பூஜா யுக்தா மிகவும் பூஜிக்க தகுந்தவளானவள் நீ அப்படிங்கிறது தேவி இஷ்ட அபிப்பிராய. இப்போ ரெண்டு அர்த்தம் சொல்லிட்டார். என்ன ரெண்டு அர்த்தம்? நிஷும்பன் சொல்கிறதா இருந்தால் எவ்வளவு திட்டுவானோ அவ்வளவு திட்டினார். உனக்கு பலமும் இல்லை ஒன்றும் இல்லை, பலமே இல்லாத போது பலம்னுட்டு என்ன கர்வம், நீ சரியான புழுகி, பொய்யெல்லாம் சொன்ன, இன்னைக்கு பிரதிஜை பண்ணேன், அத்தை பண்ணேன், இத்தை பண்ணேன்னு நீ அடுத்த வாழை வச்சுக்கிட்டு சண்டை போடுற. உனக்கே சாமர்த்தியம் இல்லாத போது ஒன்றா அதிமானினின்னு சொன்னால் இட் இஸ் அ வெரி சர்காஸ்டிக் பாயிண்ட், உனக்கு ஒன்றும் ரியலாக ஒன்றும் இல்லை, நீ துர்கேன்னு ஒன்று சொல்லிக்கிறதுக்கே லாயக்கு இல்லை, ஒருவேளை என்ன கொன்னையானா நான் துர்கேன்னு ஒத்துக்க முடியும், ஒண்டிக்கு ஒண்டி, நீயோ இங்கே எல்லாரையும் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க, ஒன்று அதிமானினின்னு எப்படி சொல்கிறதுன்னு தொட்டினார். அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் வந்து சும்பனோட அபிப்பிராயம், தேவியினுடைய பார்ஷதாளோட அபிப்பிராயம் அப்படி இல்லை, கொழுப்பெடுத்துருக்கு, அதனால் தன்னுடைய பலங்கிற கொழுப்பினால் அடுத்த வாளுக்கு தொந்தரவு பண்ணுற அசுரர்களை நாசம் பண்ணுறவள்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இவள் துர்கா, இவள் மகாலட்சுமி, இவள் முனிவர்களை காப்பாற்றுறவள், அதை என்றும் செய்து கொண்டே இருமா நீ, அப்படியாப்பட்ட நீ உன்னுடைய பலத்தை கொண்டு போர் புரிகிறாய், நீ மிகவும் பூஜிக்கத்தகுந்தவள்னு ரெண்டாவது அர்த்தம் பண்ணார். யாருக்கு பாஷா ஜானம் நன்னா இருக்கோ அவ எப்படியெல்லாம் ஒரு வார்த்தையை அர்த்தம் பண்ண முடியும்னு நம்மளுக்கு பண்ணி காட்டுறார் சாந்தரவி பாஷ்யத்தில். இதெல்லாம் அம்பாள் கேட்டுண்டா, கேட்டுண்டு தேவ்யுவாச்சா அம்பாள் பதில் சொல்றா, ஏகைவா அகம் ஜகத்யத்ர த்விதீயா காமமா பர பஷ்யைதா துஷ்டமையேவ விஷந்தியோ மத் விபூதயாக. நான் ஒருத்தி தாண்டா பார்க்கேன், என்னை தவிர வேற யாரும் இல்லவே இல்லை, இதெல்லாம் நீ பார்க்குறியே, இதெல்லாம் என்னுடைய விபூதிகள், அவள் எல்லாரும் என் உள்ளேயே போயிடுவா பாரு, இப்போ நான் ஒண்டியாக நிற்கிறேன் உனக்கு பாருன்னுட்டு, ஏ துஷ்டேன்னு என்ன கூப்பிட்டு, ஏ நீ தாண்டா துஷ்டன், நான் துஷ்ட இல்லை, நீ துஷ்டன், உனக்கு துஷ்டை நான், அதனால ஹே துஷ்ட, என்னுடைய சக்திகள் இவா அத்தனை பேரும் என் உள்ளேயே போகிறத பாரு, என்னை தாண்டி வேறு ஒருவர் இல்லை அப்படின்னு அம்பாள் சொன்னாளாம். இதுக்கு பாஸ்கர ராயர் சொல்கிறார், ஏகமேவா த்விதீயம் இதி ஸ்ருதே, ஏகமேவா த்விதீயம் இதி ஸ்ருதேர் இதி பாவா. ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில் ஏகமேவா த்விதீயம் பிரம்மான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஏன் இதை பாஸ்கர ராயர் சொல்கிறார், சண்டிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பண்ணுறதே சடித்யஸ்மா தாத்தோஹோன்னுட்டு உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். முதல் முதல்ல இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிற போது நம்ம சண்டிங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொன்னோம், சடுங்கிற சடு கோப்பே அப்படிங்கிற தாத்துலேருந்து எப்படி சண்டிங்கிறது வந்தது, பயம்ங்கிறது பிரம்மத்தினுடைய லிங்கம்னுட்டு எப்படி சொல்கிறது, பீஷாஸ்மத் வாதப்பவதேங்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ரொம்ப விஸ்தாரமாக அப்பைய தீட்சிதருடைய ஸ்லோகங்கள்லாம் ரத்னத்ரய பரீட்சாலாம் எடுத்துக்கிட்டு நம்ம பாஷ்யம் சொன்னோம். அதனால் சண்டிங்கிறவள் பிரம்மசக்தி, அதனால் ஏகமேவா த்விதீயம் பிரம்மாங்கிறத இந்த இடத்துல நினைவு கூறுகிறார் பாஸ்கர ராயர். இப்படி ஏகமேவா த்விதீயம்னு சொல்லப்பட்டிருக்கடா முட்டாளே, என்னை தவிர வேறு யாரும் இங்கே இல்லை, இதெல்லாம் என்னுடைய விபூதிகள்னு அம்பாள் சொன்னாளாம். சாந்தனவியுடைய பாஷ்யத்தை பார்ப்போம். ஹே துஷ்ட, ஹே அசூயக, ஹே சும்ப, பொல்லாதவனே, ஏ சும்பனே, அத்த அஸ்மின்னு ஜகதி புவனத்ரயேபி அகம் ஏகா ஏவ. இந்த அத்தன்னு சொன்னால் எங்கே, அத்தனா இங்குன்னு அர்த்தம், இங்குன்னா எங்கு, இவ்வுலகத்தில், ஜகதி அகம் ஜகதி அத்த ஜகதி, இங்கே மேலே இருக்கோ இல்லையோ ஜகத்தி அத்தன்னு இருக்கோ இல்லையோ, ஜகத்துனா என்ன, புவனத்ரயம், மூவுலகங்களிலும் நான் ஒருத்தியே ஒருத்தி தான் பார்க்கேன். ஏகமேவா த்விதீயம் இது ஸ்ருதேஹே பரமாத்ம ரூப அகம் ஏகைவாஸ்மி, பரமாத்மஸ்வரூபமான நான் ஒன்றாக இருக்கிறேன். ஸ்ரீவித்தியில் பராஹந்தான்னு சொல்லுவோம், இந்த பராஹந்தாவாக நான் தான் இருக்கிறேன். எத்வா அகம் அகங்கார ரூபா மாயா கிருதி சண்டிகாக்கியா ஏகைவாகம் அஸ்மி. அப்படி இல்லையா, இந்த நான் என்னும் மாயை இருக்கிறதே அந்த மாயையே நான் தான். நீ ஒன்றும் பரபிரம்மம்னு சொன்னாலும் பரபிரம்ம சக்தி நான், ஏகமேவா த்விதீயம் பிரம்மாங்கிற பரபிரம்ம சக்தின்னு வடான்னு எடுத்துக்கோ,
அப்படி இல்லையா? மாயா ரூபிணி நான் மகாமாயா. இந்த மகாமாயாங்கிறவள் யாரு? அகங்கார ரூபிணியா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கேனே, அந்த நான் ஒருத்தியே ஒருத்தி தான். மம தேவியாக த்விதீயா அபரா வியக்தி கா அஸ்தி, என்னை காட்டிலும் இன்று இன்னொன்றுன்னு சொல்லக்கூடிய ஒன்று ஒரு பர்சன் இல்லவே இல்லையேப்பா. அஸ்தி சேத் கதஞ்சன சா மதன்யா நைவ, அப்படி இருக்காள்னா எப்படி இருக்க முடியும்? ஏன்னா என்னை காட்டிலும் இன்னொன்றுன்னு இல்லையே. ஹே துஷ்ட ஹே சும்ப இதா இதோ அவலோகைய, இங்கே பாரு, என்னை பாரு நீ. ஏதாக பிரம்மாணி பிரபிருதி சக்தயா, இந்த பிரம்மாணி முதலான சக்திகள் மது விபூதயா, மையேவ தேவா தேவியாமேவ விஷந்தியா சந்தி, என்னுடைய விபூதிகளான இந்த பிரம்மாணி முதலான சக்திகள் என் உள்ளேயே புகுவதை பார். வளம் யாரு? மத் சகாஷாத் விவிதா பூதிஹி உற்பத்திஹி பிராதுர்பாவஹ ஆசாம் பிரம்மண்யாதீனாம் தாஹா மத் விபூதயா. விபூத்தினா என்ன? விவிதா பூதிஹி விபூதிஹி அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணுறார். விவிதா பூதிஹினா எங்கிட்டேந்து பலவாறாக உண்டானவர்கள், எங்கிட்டேந்து பலவாறாக உண்டானவா என்னுள்ளேயே போகிறதவார் அப்படிங்கிறார். அப்படி இல்லையா, விபூதிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் பண்ணலாம். எத்வா மம தேவியாக விபூதயா காய வியூக சிருஷ்டி சம்பதா பஷ்ய. காய வியூகம்னா என்ன? ஒரே நேரத்தில் பலவா இருக்கக்கூடிய சக்தி. செவரல் பாடிஸ் அட் எ டைம் எடுத்துக்க முடியும்னா அதற்கு காய வியூகம்னு பேர். இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கே, டு அசியூம் செவரல் பாடிஸ் சைமல்டேனியஸ்லி, அதை காய வியூகம்னு பேர். அப்படி நான் காய வியூக சிருஷ்டி எனக்கு இருக்கு அந்த சக்தி, நான் பலவற்றை உடனே ஒரு நிமிஷத்தில் பல ரூபங்களை என்னால் சிருஷ்டிக்க முடியும் அப்படின்னு வேணாலும் எடுத்துக்கோ. அந்த மாதிரி ஏதாக சக்தையாக மது காய வியூக சித்தி சம்சித்த சிருஷ்டி சம்பதா மத் விபூதயா, இந்த சக்திகள்லாம் என்னுடைய காய வியூகத்தினுடைய சித்தியினால் உண்டாக்கப்பட்டவை என்னுடைய சம்பத்துக்கள், அதனால் என்னுடைய விபூதிகள் மது அவதாராக, என்னுடைய அவதாரம்னு வேணாலும் வச்சுக்கோ. மையேவ விஷந்தியா சந்தீதி எது தது பஷ்ய, என் உள்ள எல்லாரும் திருப்பி நுழையிறா பாரு, அதை பாரு. அது மட்டுமா அத்தவா, மற்றும் அது மட்டுமல்லாமல் ஜகதேவ ஜகதி ஏகைவ ஜகதி அகம் அத்த ஐக்கியே சதி ஜகத்து ஜகத்யத்ரன்னு ஜகதி எத்திரன்னு இருக்கோ இல்லையோ, ஜகதிங்கிறது ஜகத்து, ஜகத்தும் நானும் ஒன்று தான். அந்த ஐக்கியம் இருக்கிற போது அத்திரத்தியாம் ஏகஸ்யாம் மயி ஜகத்யாம், நானும் ஜகத்தும் ஒன்றுன்னு ஐக்கியம் இருக்கிற போது ஐக்கியேன ஸ்திதாயாம் சத்தியாம், அப்படி நானும் ஜகத்தும் வேறல்ல ஒன்று என்று இருக்கிற போது அத்த ஏகாகம் அஸ்யாம் ஜகத்யாம் மயி ச ஐக்கியேன ஸ்திதாயாம் சத்தியாம் மத்தோ ஜகதிதா சகாசாத் ஜகதிதா மத்தஹ சகாஷாச்ச அபரா த்விதீயா வியக்திஹி கா மம ஸ்யாத், நானே தான் இந்த ஜகத்தாக இருக்கேன். இந்த ஜகத்து முழுக்க நீ பார்க்கிறிய, அது அனைத்தும் நானே. இப்போ நான் வேறு இல்லை, நீ பார்க்கும் இந்த ஜகத்துங்கிற இந்த பிரபஞ்சம் இருக்கே அது வேற இல்லை, நானும் அதுவும் வேற இல்லைங்கிற போது என்னை காட்டிலும் வேறாக ஜகத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறதுங்கிறதோ, ஜகத்தை காட்டிலும் நான் வேறாக இருப்பது என்பதோ ஆகவே முடியாது. ஏன்? நான் தானே ஜகத்தாக இருக்கேன், நானும் ஜகத்தும் வேற இல்லையே. தஸ்மா ஜகத் த்யோர் ஐக்கியாத், ஜகத்யோர் ஐக்கியாத். அப்படி இருக்கிற போது ஹே துஷ்டே ஹே அசூயக ஹே சும்ப இத பஷ்ய இத அவலோகைய ஏதா மத் விபூதயா பிரம்மண்யாதயா மதம்ச பிரபாவா மத்தேஜோமய்ய ஏவ. துஷ்டனே இங்கே பார், இந்த விபூதிகள்லாம் பிரம்மாணி முதலானவர்கள் மதம்ச பிரபவா, என்னுடைய ஒரு அம்சம், சம் ஸ்மால் பார்ட் ஆஃப் மீ, மத்தேஜோமய்ய ஏவ, என்னுடைய ஒளி கற்றையின் ஒரு சின்ன பகுதி. ஏவ மையேவ விஷந்தியா பிரவிஷந்தியா சந்தீதி, என் உள்ளேயே வா நுழையிறத, எது தது பஷ்யேதி வாக்கியார்த்த ரூபம், அப்படி என்னுள்ள வா நுழையிறத பாரு.
இங்கே ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்ணுறார். ஜெகதோ நாகம் அந்யாஸ்யாம் ஸ்யான் மதன்ய ஜகத் ந ஜகதோ மம சாப்யைக்யாத வியக்திரன்யா ததோஸ்திகா வியக்திரன்யா ததோஸ்திகா. நானும் ஜெகத்தும் ஒன்றும், என்னை காட்டிலும் ஜெகத்தில் வேறு ஒன்றும் இல்லை, அதம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் இருக்குது. அகம் ச ஜகதி சைகா ஜகதி மன்மயீயதா, நானே தான் ஜெகத்தாக இருக்கேன், ஜெகத்து என்னுள் இருக்கிறது, இந்த ஜெகத்து நான் என் மயமாக இருக்குது, நானே ரொம்பி இருக்கேன் ஜெகத்தா அப்படின்னு ஒட்டு. துக்தவத் ததி சாப்பியேக்கம் ததி துக்தமயம் யதா, பால் தயிராலானது தயிர் பாலாலானதுங்கிறார். பால் தயிரை கொண்டிருக்கிறது, தயிர் பாலாக இருக்குதுன்னு இது தந்திரசாஸ்திரத்தில் இந்த அர்த்தத்தில் லிமிட்டடாக எடுத்துக்க முடியும். நம்ம பால் தயிராகிற மாதிரி இந்த ஜெகத்தாக பிரம்மம் பரிமளிக்கிறதுன்னு நம்ம சொன்னோன்னா பரிணாமவாதம்னு ஆகிடும். எது ஒன்றிலிருந்து இன்னொன்றாக மாறுமோ அவ்வாறு மாறக்கூடிய விஷயமானது அழியும். எது மாறுகிறதோ அது அழியக்கூடியது, எது என்றும் மாறாததோ அதுவே அழியாதது. பிரம்மமானது என்றும் அழியாத வஸ்து. சத்து சித்து ஆனந்தமாய் இருக்கும் பிரம்மம் ஒன்றிலிருந்து இன்றொன்றாக மாறியதுங்கிறத நம்மளால் ஒத்துக்க முடியாது. அதற்கு பரிணாமம்னு பேர். அதனால் பால்லேருந்து தயிர் எப்படி மாறித்தோ, அதனால் ஆனாலும் பேசிக்கலி பாலோ அதே மாதிரி இந்த உலகமாக அம்பாள் இருந்தாலும் அம்பாள் பரபிரம்மம் இந்த உலகுங்கிறது தயிர் மாதிரின்னெல்லாம் நம்ம எடுத்துட்டு விடப்படாது. இதை மேலாம்படியான அர்த்தமாக தான் எடுத்துக்கணும். பாலுக்கும் தயிருக்கும் காமன் பேஸ் எதுவோ உள்ளே இருக்கிற அந்த பாலுங்கிற குணம் அந்த மாதிரி பரபிரம்மமாய் பலவா தெரிந்தாலும் நான் ஒன்றாகத்தான் இருக்கேன்கிற அளவில் இந்த அர்த்தத்தை எடுத்துக்கணும். மாதிரி எல்லாமே என் உள்ள நுழைவதை பார்னு பரதேவத்தை சொல்கிறார். இப்படி சொன்ன உடனே என்னாச்சு, தத சமஸ்தா அஸ்தா தேவ்யா பிரம்மாணி பிரமுகாலயம் தஸ்யா தேவ்யா ஸ்தனோ ஜக்முரே கைவா அசீத் ததாம்பிகா தனோ லயம் ஜக்முஹு. எல்லாரும் அம்பாளினுடைய உடம்பில் ஒன்றி போனார்கள். ஒன்றின உடனே பாக்கி என்ன இருந்தது, ஒன்னே ஒன்று பரதேவதை மட்டும் மிஞ்சினாள். ஹே சுரத, ஹே மகாராஜன்னு சுரத மகாராஜாவே கேளு என்னாச்சுன்னு. ததஹா அதற்கு பிறகு மையேவ விசந்தியா சந்தி தா சக்தியா யுக்தியுக்தேரனந்தரம், என்னுள்ளே எல்லாரும் நுழையரா பாருன்னு அம்பாள் சொன்னதன் பிறகு சமஸ்தாக எல்லா, யார் எல்லாம்னா யாரு, அஷ்டௌ பிரம்மாணி பிரமுகா பிரம்மாண்யாத்யாக சக்தயா, பிரம்மாணி முதலான எட்டு சக்திகளும் தேவியோ தேவதாக தேவிகளும் தஸ்யா ஆத்யாயா தேவ்யா சண்டிகாயாக ஏவ சர்வஸ்யாத்யான்னு சொல்லப்படுபவளாய் எல்லாவற்றிற்கும் முழு முதலாய் எந்த பரதேவதையான சண்டிகா இருந்தாளோ அவளிடத்தில் தனவு தன்வாம் ஷரீரே அவளுடைய உடலில் லயம் லீனதாம் ஒன்றுவதை ஒன்றாக ஆகுவதை ஜக்முஹு அடைந்தார்கள். இப்படி அடைஞ்ச உடனே என்னாச்சு, ததா தாசாம் தயாசக ஐக்கியாத்து ஐக்கியோதய காலே, அப்படி எல்லாரும் ஒன்னா ஆன உடனே அம்பிகா சண்டிகா தேவி அம்பிகாவான சண்டிகாவானவள் ஏகா ஏவ ஆசீத், ஒண்டி அவள் ஒண்டிதான் இருந்தா. அத்விதீயா சா சண்டிகா ஏவ அதிஷ்டது ஏகைவ ஜாத்தா, ஒத்தியே ஒத்தியாயிட்டா, அவளை தவிர வேற யாரும் இல்லை. நீ எல்லாரையும் வச்சுட்டு சண்டை போடுற, நீ ஒரு பெரிய வீராங்கனை அப்படின்னு எகத்தாளமாக சொன்னியே, நான் அப்படி ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒத்தியே ஒத்திதான் பாருன்னு அம்பாள் அப்படின்னு விட்டு அம்பாள் இன்னொரு ஸ்லோகமும் சொல்கிறா. தேவ்யுவாச்சா அகம் விபூத்தியா பகுபிஹி இஹ ரூபேரியதா ஸ்தித தத் சம்ஹிருதம் மயைக்கைவ திஷ்டாம்யாஜோ ஸ்திரோபவ. நீ ரொம்ப கலங்கி போயிட்டப்பா, நான் என்னவோ பல பேரை வச்சுக்கிண்டு சண்டை போடுறேன், எனக்கு சொந்தமாக சக்தி இல்லைன்னா ரொம்ப பயந்து கலங்கி யூ லாஸ்ட் யுவர் ஸ்டெபிலிட்டி, யூ ரீகெயின் யுவர் ஸ்டெபிலிட்டி. நான் தனியாக தான் இருக்கேன் பார், நான் என்னுடைய விபூதியினால் நான் பலரா பலவாக உனக்கு தெரிந்தேன், பலவாக தெரிந்த நான் பல அல்ல, நான் ஒருத்தி மட்டுமே.
அப்படி என்னுடைய பலவாக தெரிந்த ரூபங்களை என்னுள் இழுத்து கொண்டு விட்டேன். நான் இப்போ தனியா தான் இருக்கேன் இல்லையா, அதனால ஆஜோ இந்த போர் பூமியில் ரீகெயின் யுவர் ஸ்டெபிலிட்டி, ஸ்திரோபவ. ஹே சும்ப சும்பனே, இஹ ரணக்ஷிதோ, இந்த போர் பூமியில் அகம் சண்டிகாதேவி, நான் சண்டிகாதேவியாகிய நான் பகுபிகி அநேகைஹி ரூபைஹி, பல உருவங்களை கிருத்வா செய்து, விபூத்தியா விபவேன விபுத்வேன ஐஸ்வர்யத்வேன வாசியாத் பகுத்வம், என்னுடைய சக்தின்னு வச்சுக்கோ, என்னுடைய சம்பத்துன்னு வச்சுக்கோ, எதை வேணா வச்சுக்கோ, அதை கொண்டு தம் அங்கீகிருத்தவத்யஸ்மி தத் பகுத்வம் மயா சம்ஹிருதம், இப்படி பலவாக நான் இருந்தேனே அது என்னால் உள்ளிழுத்து கொள்ளப்பட்டது. தானி பகூனி பிரம்மாண்யாதி சக்தி ரூபான் உபசம்ஹிருத்தானி மயா, வா எல்லாரையும் நான் உள்ள இழுத்துட்டேன். தஸ்மாத் அகம் ஏகைவ திஷ்டாமி, அதனால் நான் ஒருத்தி மாத்திரம்தான் இப்போ நிற்கிறேன் உங்கள்கிட்ட. ஹே சும்ப சும்பனே, துவம் ஆஜௌ யுத்தே, ஆகையினால் நீ இந்த போரில் ஸ்திரோபவ, ஸ்டெபிலிட்டியோட நில்லு. எத்தது தி பகுத்வ சாமான்யம் அபேக்ஷ ஏகவச்சனம், ஆபிர் பகூனி ரூபாணி உபசம்ஹிருதானி வர்ஜிதானி மய்யேவ, தஸ்மாத் அகமேவ ஏகைவ திஷ்டாமி, ஆஜோ யுத்தே துவம் ஸ்திரோபவ ஆஸ்திதா இதி கத்யர்த்தாத் கர்மக சூத்திரேண திஷ்டதே கர்த்தரி கஹ தஹ. அது வேண்டாம், இந்த இடத்துல நீ தைரியமாக நில்லு. இப்போ இந்த ஆஜோங்கிற பதத்தை ரெண்டு இடத்துல அன்வயம் பண்ணலாம். இந்த ஆஜோனா போர் பூமியில், போர் பூமியில் நான் பலவாக இருந்தேன் அதை உள்ள வாங்கிட்டுட்டேன், அந்த இடத்துல ஒரு அன்வயம். போர் பூமியில் நீ ஸ்திரமாக நில்லுன்னு அன்வயம். இப்படி ஒரு பதம் ரெண்டு இடத்துல அன்வயம் பண்ண முடிஞ்சதுன்னா அதை காக்காட்சி கோலக நியாயம்னு சொல்கிறது. காக்காட்சி கோலக்கம்னா என்னன்னா, காக்காய்க்கு ஒரு கண்ணில் தான் பார்வை. இதற்கு நம்ம கதையெல்லாம் சொல்கிறோம், ராமர் தர்பையை கிள்ளி போட்டார், ஏன்னா ஜெயந்தன்கிறவன் வந்து தொந்தரவு பண்ணான் சீதாதேவியை, அப்படின்லாம் சொல்கிறோம். ஒரு கண் பார்வையை வாங்கிட்டுட்டா, அதனால் காக்காய்க்கு ஒரு கண்ணில் தான் பார்வை அப்படின்னு. இந்த ஒரு கண் பார்வையை ரெண்டு இடத்துல அது யூஸ் பண்ணுறது. இந்த கண்ணை பார்க்கணும்னா தலையை இந்த பக்கமாக திருப்பி பார்க்கறது, அந்த பக்கத்தில் பார்க்கணும்னா கண்ணை அந்த பக்க தலையை அந்த பக்கமாக திருப்பி அந்த கண் மூலம் பார்க்கறது. அப்படி ஒரே சக்தியானது ரெண்டு இடத்துல அன்வயப்படுற மாதிரி காக்காட்சி கோலக்க நியாயம்னாக்க, ஒரே பதம் ரெண்டு இடத்துல அன்வயமானா அதற்கு இந்த நியாயம்னு பேர். அகம் ஏகைவ திஷ்டாம் யாஜோ, நான் ஒருத்தி மட்டும்தான் இந்த பூமியில் நிற்கிறேன் ரணபூமியில். துவம் ஆஜோ ஸ்திரோபவ, அதனால் நீ ரொம்ப ஸ்திரமாக இரு அப்படின்னு ரெண்டு இடத்துல அன்வயம் பண்ணி அம்பாள் அவன்கிட்ட சொன்னான். உடனே அவன் என்ன பண்ணான், அம்பாளை பார்த்து சண்டை போட வரப்போகிறான். அது ரிஷி சொல்கிறார், தத்த பிரவவ்ருதே யுத்தம் தேவ்யா சும்பஸ்ய சோபயோ பசியதாம் சர்வதேவானாம் அசுராணாம் ச தாருணம் தத்து அனந்தரம் ததா அனந்தரம், அதன் பிறகு தேவ்யா சண்டிகாயாக சும்பஸ்ய ச அசுரஸ்ய ச உபயோர் யுத்தம் பிரவவ்ருதே பிரவர்த்திஷ்ட, அம்பாளுக்கும் சும்பனுக்கும் சண்டை ஆரம்பிச்சுது. எப்படியாப்பட்டது கீதிருக்கு யுத்தம், எப்படியாப்பட்ட யுத்தம், சர்வேஷாம் தேவானாம் சர்வேஷாம் அசுராணாம் ச, எல்லா தேவர்களுக்கும் எல்லா அசுரர்களுக்கும் ச பஷ்யதாம் அவலோகயதாம் உபயேஷாம், அவள்லாம் எங்கே இருக்கா, இங்கே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா என்ன சண்டை ஆறுதுன்னு. இந்த சண்டையை பார்த்து கொண்டிருக்கும் எல்லா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தாருணம் கோரம் பயங்கரம், பயத்தை உண்டு பண்ணுறதா இருக்கு. என்ன பயம், எதி சும்போ ஜெயிஷ்யதி ததா தேவானாம் பயம், ஒருவேளை சும்பன் ஜெயிச்சுட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு தேவர்களுக்கு பயம். எதிச்ச தேவி ஜெயிஷ்யதி ததா அசுராணாம் தேவிதோ பயம் ஸ்யாத், அசுரர்களுக்கு எங்கேயான் தேவி ஜெயிச்சுட்டாள்னா என்ன பண்ணுறதுன்னு தேவியை பார்த்து பயம், அதனால் ரெண்டு பேருக்கும் தாருணம். தஸ்மாத் உபயேஷாம் தாருணம் எத்வா பசியதாம் இத்யுக்தத்வாத் த்ரஷ்டானாம் பயஹேது தத் யுத்தம் இத்தியர்த்தம், பார்க்கறதுக்கு பயமாக இருந்ததுன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். எப்படியா இருந்தாலும் பார்ப்பவர்கள் பயம் கொள்ளும் அளவிற்கு ரொம்ப கோரமான ஒரு யுத்தத்தில் அம்பாளும்
சும்பனும் இறங்கினார். அப்படிங்கிற இந்த 6வது ஸ்லோகத்தோட இன்னி கிளாஸை நம்ம இந்த இடத்துல முடிச்சுக்கிறோம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. நமஸ்காரம்மா.